அம்பையில் பெண்களுக்கான மாபெரும் இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சேனை தலைவர் மண்டபத்தில் வைத்து TNVS இரத்த தான கழகம் மற்றும் அன்னை டிரஸ்ட் இணைந்து நடத்திய பெண்களுக்கான மாபெரும் இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அன்னை டிரஸ்ட் நிறுவனர் செல்வி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். TNVS இரத்த தான கழக துணைத் தலைவர் கிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றார். பூங்கொடி தொகுப்புரை வழங்கினார். போர்ட் டிரஸ்ட் இசிக்கி இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்டு சுப்பிரமணியன் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னாள் சட்ட அமைச்சர் இசக்கி சுப்பையா தலைமையுரை நிகழ்த்தினார். வழக்கறிஞர் ஷாகுல் ஹமீது மீரான் வாழ்த்துறை வழங்கினார். தேசிய கப்பல் ஆலோசனை குழு உறுப்பினர் டாக்டர் அமீர்கான் சிறப்புரையாற்றினார். சரவணநாதன், முத்து சுப்பிரமணியன், மாரிச்செல்வம், ராதிகா, செந்தில் நாயகி, ஹரியாரசுதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பழனிசாமி என்ற கோபி, நவீன், தாவித்யா, தஷிகா ஆகியோரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழா நிறைவாக நாகராஜன் நன்றி கூறினார். மக்களுக்கு எடுத்து சென்று இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகின்ற வகையிலே அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த நாட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவைகளுக்கெல்லாம் எந்தெந்த வழியிலே தீர்வு காண வேண்டும், எப்படியெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதை நான் சொல்லிவிட்டால் அங்கே மீதி இருக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு அது கொஞ்சம் பாதகமாக அமைந்துவிடும் என்பதால் நான் என்னுடைய வாழ்த்துறை மற்றும் இங்கே முடித்துக் கொண்டு மற்றவைகளை அவர்களை பேச அந்த நிகழ்ச்சிகள் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற அத்துணை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய வாழ்த்துறை முடிக்கிறேன். நன்றி வணக்கம். அன்பு சகோதரன் சீராமி அவர்கள், செந்தில் நாயகி அவர்கள், செய்யவே அறி பார்த்து மனசா அவர்கள் மற்றும் இவ்விழாவில் வந்து கலந்து கொள்ளும் போது சட்ட உதவி மையம் என்று அழைத்து வருகிறேன். இந்த சட்ட உதவி மையமே தேவையில்லை என்ற அளவிற்கு ஒரு தெய்வீக பாடலை பாடி, என்ன தெய்வீக பாடல் பாடினா எல்லோரும் நல்லா இருந்தா எந்த தப்பே நடக்காது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும். அதாவது அந்த பாடல் அந்த வரிகளை முடியும். நம்பிராஜன் என்ற அன்பு சொல்லுகிற அன்பான் நம்பி அழகாக பாடினார். ஏன் சொல்லியிருந்தால் இந்த விழாவின் ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றும் சிறப்பாக மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது.